வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஒரு கதை. ஒரு ராஜா, அவர் வந்து யானை மேலே ஊர்வலம் போவார். போகும்போது ஒரு ஏரியாவில் போகும்போது அங்கே ஒரு இளைஞன், அவன் வந்து மிகப்பெரிய பலசாலி. இந்த ராஜா ஏறி போகிறாருங்களே யானை, அந்த யானையினுடைய வாலை பிடிச்சி நிறுத்திடுவான். ராஜாவுக்கு வந்து பெரிய அவமானம். மந்திரி பிரதானிகள் எல்லாம் போய் அந்த பையன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி யானையை ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னடா இது ஒம்பா போச்சுட்டு ராஜா வந்து வேற ஒரு பெரியவர்கிட்ட சஜஷன் கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, அந்த இளைஞனுக்கு டெய்லி ஒரு பொற்காசு கஜானாவிலேருந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன ஆகுதுறான்னா, அந்த இளைஞன் தினசரி கஜானா காரியாலயத்துக்கு வர்றது, அங்கே நின்று அந்த ஒரு பொற்காசு வாங்கிக்கிறது. இப்போ அந்த ஒரு கோல்டு காயின் அவன் கையில் விழுந்ததும் என்னாகும், அத்தை பண்ணலாமா, இத்தை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி அவன் ஒரு நாளும் ஒரு பொற்காசு வாங்கிக்கிட்டு அதை செலவழிக்கிறது, கமிட்மெண்ட்டுங்க, அது இது எல்லாம் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பெரியவர் சொல்கிறாரு ராஜாவுக்கு, ராஜா அவனை கொடுத்த பேமெண்ட் போதும், நிறுத்திடுங்கன்னு. ராஜா மெர்சல் ஆகிடுறாரு, என்ன சார், அவன் ஆல்ரெடி வந்து அழுகு பிடிச்சவன், சும்மாவே வந்து யானை வாழை பிடிச்சி நிற்க வச்சுருவான். இப்போ நாம் வேறு காசை கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்கோம், கொடுக்கலன்னா என்னாகும் அப்படின்னு. அதுக்கு பெரியவர் வந்து, நான் சொல்கிறேன்ல, கட் த பேமெண்ட். அன்னைக்கு வந்து வழக்கம் போல் அவன் வரான் கஜானா காரியாலயத்தில், தம்பி பேமெண்ட் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைம்மா, நீ கிளம்புக்கிட்ட. அந்த இளைஞனுக்கு எங்கெல்லாம் ஆத்திரம் வந்துடுது. மறுநாளே ராஜா வந்து அவங்க ஏரியா பக்கம் யானை மேலே ஊர்வலம் போகிறாரு. போகும்போது அவன் வந்து அந்த யானையினுடைய வாலை வந்து இழுத்து பிடிக்கிறான். அதை யானை வந்து சட்டையே பண்ணலை, இவனை தர தரன்னு இழுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு முன்னோக்கி போயிட்டே இருக்கு. இது மத்தியில் என்ன நடந்தது அப்படின்னா, அவனுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த விதமான எய்மோ ஆம்பிஷனோ ஒரு வெங்காயமோ கிடையாது. அவனுடைய மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அதனால் அவனுடைய பலங்கிறது வந்து பீரிட்டு கிளம்பியது. எப்போ அவனுடைய கையில் வந்து அந்த கோல்டு காயின் விழ ஆரம்பிச்சுதோ அங்கேருந்து அவனுடைய மைண்ட் வந்து செதற ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த கதையை நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ ஒரு தம்பி வந்து நமக்கு அறிமுகமாகி நமக்கு இந்த ஆன்லைனில் ஆஃப்லைனில் இந்த கண்டென்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அது இதெல்லாம் பண்ணுது. இந்த வீடியோலாம் வந்து மொட்டையாக போடுறீங்க, ஒரு ப்ரமோ மாதிரி ஒன்று போட்டு அப்புறம் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி எதையாச்சும் பண்ணுங்க அப்படின்னு. நானும் ட்ரை பண்ணுறேன் அதான் மேட்ரு. அதாவது வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட், ஒரு லட்சியம் அப்படின்னு அங்கே நிர்ணயம் பண்ணிக்கிறீங்களோ, அது சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறதோ, அங்கே வந்து உங்களுடைய பலம் பாதியாக போயிடுது. இப்போது என்ன எடுத்துக்கிட்டா, என்னுடைய சொந்த விவகாரம் அப்படின்னு வரும்போது என்னால் ஒரு ஹோம் கார்டு கூட பதில் சொல்ல முடியாது, என்னால் ஒரு 10 ரூபா கடங்காரனுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள், இந்த விவகாரத்திலெல்லாம் வந்து நாம் எங்கெங்கே மோதிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அதாங்க மேட்ரு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.